அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. டுடே வாட் வி ஹவ் சி அபவுட் இஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் டிசம்பர் 11. டிசம்பர் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11 யூனிசெஃப் டே, சரிங்களா? யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்றதான் யூனிசெஃபோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிசெஃப் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூனிசெஃப் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸுக்கு நியூட்ரிஷன் அதாவது நியூட்ரிஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை அவங்க சானிடேஷன் ஆகட்டும், அவங்க எஜுகேஷன் ஆகட்டும், ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்ல்டு வைடில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? யூனிசெஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு வைடில் சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிசம்பர் 11 வந்து யூனிசெஃப் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் சில்ட்ரன்ஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் இன்டர்ப்டேஷன் அண்டு லேர்னிங் லாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ த பேண்டமிக் இன் த லாஸ்ட் 2 இயர்ஸ். தீம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டு ஹெல்ப் சில்ட்ரன்ஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் இன்டர்ப்டேஷன் அண்டு லேர்னிங் லாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ த பேண்டமிக் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ். அதுதான் வந்து தீமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கடந்த 2 ஆண்டுகளாக பேண்டமிக் இருந்தது இல்லையா, ஸோ அப்போ இந்த கோவிட் பேண்டமிக்னால சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்களுக்கு எஜுகேஷனோட இன்ட்ரப்ஷன் தடைப்பட்டு போச்சு இல்லையா, ஸோ அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி திருப்பியும் வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான தீமாக யூனிசெஃப் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கூடுதலாக நம்ம இங்கே என்ன தகவல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனிசெஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1946 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இயர் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு 75th anniversary இருக்குது. இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் யூஎஸ்ஏ, சரிங்களா? இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11 யூனிசெஃப் டே, யூனிசெஃப் டேக்காக யூனிசெஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 11 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அனௌன்சஸ் லான்ச்சஸ் ஆஃப் ககன்யான் இன் 2023. அதாவது ககன்யான் மிஷன் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புறது தான் இந்த மிஷன், சரிங்களா? ஸோ இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா 2022 டார்கெட்டாக வச்சு 2018 சொல்லியிருக்கிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பேண்டமிக் கோவிட் பேண்டமிக்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த டார்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க 2023, சரிங்களா? கொஞ்சம் டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அன்ஸ்கிரிப்டு மிஷன் வந்து அனுப்ப போகிறாங்க. எப்போ அப்படின்னா, 2022 செகண்ட் ஆஃப் ஜூலைக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மணி ஆள் இல்லாத விண்கலத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதுவாக பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வாயு மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அடுத்த இதில் ஸ்க்ரூக்கு அதாவது லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது செகண்ட் மிஷனாக வந்து என்ன பண்ணுறாங்க, வாயு மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட் அனுப்ப போகிறாங்க. மூணாவதாக தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸை அனுப்ப போகிறாங்க, சரிங்களா? அதில் 3-member க்ரூ வந்து போகிறாங்க, 3 பேர் கொண்ட குழு போகிறாங்க. அதில் ஒருத்தங்க உமனாக இருப்பாங்க, சரிங்களா? இதுதான் ககன்யான் மிஷன், சரிங்களா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லோயர் எர்த் ஆர்பிட்டலில் ஹியூமனை வந்து ஒரு 5 to 7 days வந்து செட்டில் பண்ண வைக்கிறதான், சரிங்களா? ஸோ அப்போ லோயர் எர்த் ஆர்பிட்னா, எர்த்துலேருந்து ஒரு 300 to 400 kilometers அல்டிடியூடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எர்த்தை வந்து ரிவால்வ் பண்ணி வருவாங்க, 5 to 7 days ரிவால்வ் பண்ணி வருவாங்க. ஸோ அப்போது அங்கே நடக்கக்கூடிய அப்சர்வேஷன்லாம் இவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஒர்க், சரிங்களா? அதே போல் அடிஷ்னலாக இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிரியூ கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எமர்ஜென்சி எஸ்கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா, எமர்ஜென்சியில் எஸ்கேப் ஆகக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். அதே போல் எமர்ஜென்சி மிஷன் அபார்ட், அதாவது மிஷனையே கேன்சல் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இவங்களை லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, GSLV Mark 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் தாங்க. இந்த ராக்கெட் இவங்களை வந்து கூட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GSLV Mark 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் தான் வந்து இவங்களுக்கு கூட்டு போகுது. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் மிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2022 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ டியூ டு கோவிட் பேண்டமிக்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மிஷனை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE இஷ்யூஸ் அட்வைசரி ஆன் ரூஃப் டாப் சோலார் RTS ஸ்கீம். அதாவது ரூஃப் டாப் சோலார் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, வீடு, இன்ஸ்டியூஷன்ஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரூஃபோட டாப் அதாவது மேலே மாடியில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சோலார் பேனல்ஸ் வந்து வைக்கணும். ஸோ அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ரூஃப் டாப் மிஷன். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2015 ஃபஸ்ட்டு ஃபேஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அகைன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு 2019 லான்ச் பண்ணாங்க. இது போயிட்டு பப்ளிக்கை போயிட்டு அடையலை, அதாவது வந்து இதுக்கான வெண்டார்ஸ் வந்து அமையலை, சரியாக கிடைக்கல, இது ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ரூஃப் டாப் மிஷின் அதாவது ரூஃப் டாப்பில் வந்து சோலார் பேனல்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவங்க வந்து மிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா, ரூஃப் டாப் அண்ட் ஸ்மாலர் ஸ்மால் சோலார்
பவர் பிளான்ட் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்சு சரிங்களா. இந்த மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா 40 GW வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2022 அச்சீவ் பண்ண முடியும், 40 GW வரைக்கும் எனர்ஜி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டார்கெட்டும் வச்சிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோலார் பவர் பேனல் வைக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் லாஸை பெரிய அளவில் தடுக்கலாங்க. அதாவது வந்து பவர் கிரிட்லேருந்து வந்து ஹவுஸுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரீஸுக்கோ போகுது அப்படின்னாக்கா நடுவில் ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் லாஸை அவாய்ட் பண்ணலாம். அதே போல் எனர்ஜி பில்லையும் குறைக்கலாம் இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எனர்ஜி வந்து நம்மளே யூஸ் பண்ணுறாங்க, நம்மளே ஓனாக ஜென்ரேட் பண்ணிக்கிறதுனால அங்கே சோலார் பேனல்ஸ் மூலமா. ஸோ அதனால் எனர்ஜிக்கான இதுக்கான கரண்ட் பில்லை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எக்ஸஸாக இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இதனால் கார்பன் எமிஷனையும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா இந்த சோலார் பவர்னால எந்த விதமான பொல்யூஷனோ இல்லை கார்பன் எமிஷனோ இருக்காது இல்லையா, ஸோ அதனால் அதையும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி இஷ்யூஸ் அட்வைசரி ஆன் ரூஃப் டாப் சோலார் ஸ்கீம். அதாவது வந்து சோலார் ஸ்கீம் சோலார் பவர் பிளான்ட்ஸ் சோலார் பேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூஃப் வீட்டுக்கு மேலேயோ இல்லை இன்ஸ்டியூஷனுக்கு மேலேயோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ் மேலேயோ என்ன பண்ணணும் வைக்கணும், அதன் மூலயமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எனர்ஜிஸ் வந்து சேவ் பண்ணலாம், பெரிய அளவில் எனர்ஜி வந்து அதாவது வந்து ரினியூபிள் எனர்ஜி வந்து பெரிய அளவில் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வில் ஹவ் 9 நியூக்ளியர் ரியாக்டர் பை 2024. 2024 என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா புதுசாக வந்து 9 நியூக்ளியர் ரியாக்டரை லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கூடுதலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2024 9 நியூ நியூக்ளியர் ரியாக்டர்ஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஆட்டம்ஸை ஸ்பிளிட் பண்ணும்போது அதாவது வந்து ஃபிஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அணுவை வந்து உடைக்கும் போது கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதாங்க இது சரிங்களா. ஸோ அதன் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் ரிலேட்டடான அதாவது வந்து இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் சரிங்களா. கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ண முடியும், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட நியூக்ளியர் ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, இதோட வேஸ்ட் நியூக்ளியர் வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட் வந்து ஹசார்டஸாக இருக்கும், ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதோட டிஸ்போசல் வந்து சேஃபாக இருக்காது சரிங்களா, டிஸ்போசல் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பின்னாடி அதுலேருந்து ரேடியேஷன் பாஸ் ஆகலாம், அது வந்து ஹியூமன்ஸை எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதோட டிஸ்அட்வான்டேஜாக இது சொல்லப்படுது. இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து 9 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து 2024 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா காரக்பூரில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹரியானாவில் காரக்பூரில் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த 9 ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 22 ரியாக்டர்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 6780 சரிங்களா 6780 மெகாவாட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜென்ரேட் பண்ணலாம், அந்த லெவலில் தான் இப்போ வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ கூடுதலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா கூடுதலாக அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 இதன்படி தான் வந்து இந்த சோலார் இது சாரி இதன்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது கூட கொலாபரேஷன் வச்சு இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை செட் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம இங்கே பார்த்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வில் ஹாவ் 9 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் பை 2024 அதாவது 2024 9 புதிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் இஷ்யூஸ் கைட்லைன் ஃபார் யூசிங் ட்ரோன் டு ஸ்ப்ரே பெஸ்டிசைட் அதாவது பூச்சிக்கொல்லின்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த பூச்சிக்கொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் மூலமாக வந்து தெளிக்கிறது தான் இதோட ப்ராஜெக்ட் சரிங்களா. இப்போ வந்து ஹியூமன் வந்து டேரெக்டாக வந்து பெஸ்டிசைடை வந்து தெளிச்சாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மூக்குலையோ இல்லை வாய்க்குள்ளேயோ போயிட்டு அது வந்து லங்ஸையோ இல்லை அவங்க ஹியூமன் பாடியோ எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன்ஸ் மூலமாக வந்து இந்த பெஸ்டிசைட்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாம தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நேரோ வியூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ ட்ரோன்ஸ் மூலமா பண்ணும்போது ஏரியல் வியூ ஸோ அப்போ ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் படாமல் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸோ அதில் படுது அப்படின்னாக்கா அந்த ஸ்ப்ரே பண்ணுறது தடுக்க முடியும் ஸ்லோ பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லியை வந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் என்ன பண்ணுறாங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா கெமிக்கல் ஹசார்டஸ் வந்து குறைக்கப்படும். அதாவது ஹியூமன்காக ஆகட்டும் மற்றபடி பக்கத்தில் இருக்கிற நியர்படி வாட்டர் பாடிஸ் ஆகட்டும் அதில் வந்து ஹசார்டஸ் அஃபெக்ட் வந்து நடக்காமல் தடுக்க முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து சில இதுவும் வச்சுருக்காங்க
சில கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, சில கைட்லைன்ஸ் சொல்றாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபரேட்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்டைன் எ யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் ஆபரேட்டர் பர்மிட் ஃப்ரம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் பிஃபோர் எனி ஆபரேஷன். சரிங்களா, இப்போ நீங்க ஏதாவது ட்ரோன் மூலமா பெஸ்டிசைட் தெரியலன்னா நீங்களே பண்ணிட முடியாது. ஸோ சிவில் ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும். ஸோ அவங்கள்ட்ட உங்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கான எல்லா சேஃப்டி மெஷர்ஸுக்கும் முதல்ல ப்ரியராக பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் லோக்கல் அத்தாரிட்டிஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது மாதிரி பெஸ்டிசைட் வந்து ட்ரோன் மூலயமா வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரியராக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, லோக்கல் அத்தாரிட்டிஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில், ஃபீல்டு பிளானிங், கிராப் மானிட்டரிங், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த வெட்ஸ் பெஸ்ட் அண்ட் டிசீஸ், ரிமோட் சென்சிங் டேட்டா கலெக்ஷன் அண்டர் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. அதாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சாயில் ஆகட்டும், இல்லை வந்து ஃபீல்டு அந்த கிராப் ஃபீல்டை வந்து பாதுகாக்கிறதுக்காகட்டும் சாயிலாகவும் பாதுகாக்கலாம். அதே போல் டிசீஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னாலாம் அதையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே போல் பெஸ்டிசைடும் ப்ராப்பராக வந்து நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராப் பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்குங்களா, ஸோ அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. அதே போல் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கான டேட்டா கலெக்ஷனும் இந்த ட்ரோன்ஸ் மூலமாகவே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான விஷயம். ஸோ அஸ் வெல் அஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா, மேன் பவரை ரெடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாகவே மேன் பவர் ரெடியூஸ் ஆகிட்டே வருது இல்லையா. ஸோ அப்போ மேன் பவர் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்கள் தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக ட்ரோன்ஸை வச்சு இந்த பெஸ்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஆட்களோட தேவை குறையுது. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் இஷ்யூஸ் கைட்லைன் ஃபார் யூசிங் ட்ரோன்ஸ் டு ஸ்ப்ரே பெஸ்டிசைட் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்த்த கரண்ட் அஃபேர். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர்பூர் வெட்லேண்ட். சரிங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெட்லேண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஈரானில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராம்சார் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வெட்லேண்ட்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1974 கொண்டு வந்திருப்பாங்க. 75 வந்து இந்த ஸ்கீம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கனா வெட்லேண்ட்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ராம்சார் சைட்டாக வந்து 47th சைட்டாக வந்து ஹைதர்பூர் வெட்லேண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் பார்டரில் இருக்குங்க. சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது பார்ட் ஆஃப் ஹஸ்தினாபூர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. சரிங்களா, இது பார்ட் ஆஃப் ஹஸ்தினாபூர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஹைதர்பூரை வந்து வெட்லேண்ட் ராம்சார் வெட்லேண்ட் கன்வென்ஷனில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ராம்சார் வெட்லேண்ட் கன்வென்ஷன் சொல்லிட்டு இதை பாதுகாக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹைதர்பூரில் வெட்லேண்டை வந்து ராம்சார் கன்வென்ஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு அதை பாதுகாக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் ஃப்ளைஸ். உங்களுக்கு தெரியும், தும்பி பூச்சி, தட்டாம்பூச்சி அப்படின்லாம் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த பூச்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அழிந்து வர இனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்வென்ஷன் ஆஃப் நேச்சர். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் விடுவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து ஹார்ட் காப்பியாக இருக்காதுங்க. ஸோ ஏன்னா பேப்பர் வேஸ்ட் ஆகும், பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ பேப்பருக்காக ட்ரீயை கட் பண்ணணும். ஸோ அதனால் பேப்பர் வேஸ்ட் ஆகக்கூடாது, பேப்பருக்காக ட்ரீயை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஹார்ட் காப்பியாக கூட கொடுக்காம சாஃப்ட் காப்பியாக தான் வரும். சரிங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ரெட் லிஸ்ட்டில் வந்து ட்ராகன் ஃப்ளைஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஷோஸ் தட் 16% அவுட் ஆஃப் 6016, அதாவது வந்து 6016 ஸ்பீஷஸ் இருக்குது, அதில் 16% ஸ்பீஷஸ் என்ன பண்ணால் த்ரெட்டன்ட். சரிங்களா, டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளைஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்டிகுலர்லி ஹைலி சென்சிட்டிவ் இண்டிகேட்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம். அதாவது வந்து தூய்மையான நீர், நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நீரோட அவைலபிலிட்டியை இது ட்ராகன் ஃப்ளைஸ் வந்து நமக்கு சுட்டி காட்டும். சரிங்களா, அப்போ ட்ராகன் ஃப்ளைஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நல்ல தண்ணி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளைஸுக்கு என்னென்ன ஹசார்ட்ஸ், அதாவது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளியரிங் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டை வந்து பெரிய அளவில் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே போய் டொமஸ்டிகேட்டட் பண்ணுறதோ இல்லை இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பண்ணுறதோ, அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த ட்ராகன் ஃப்ளைஸ் வந்து இனம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ரிவர் ஃப்ளோ, அதாவது வந்து நதி இருக்குல்ல, நதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு நடுவில் டேம்ஸ் கட்டி அதை வந்து திருப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ட்ராகன் ஃப்ளைஸ் வந்து அழியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ராகன் ஃப்ளைஸ் வந்து ஹசார்டஸ் லிஸ்ட்டில் இருக்குது. IUCN என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதை வந்து
threatened species அப்படினு சொல்லி சொல்றாங்க out of 16% வந்து threatened ஆ இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம பார்க்க போற பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராயல் கோல்ட் மெடல் 2022 இந்த ராயல் கோல்ட் மெடல் எதுக்காக கொடுப்பாங்க அப்படினு பார்த்தா ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்ல கொடுப்பாங்க கட்டடக்கலை இருக்குல சோ அந்த ஃபீல்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க ராயல் கோல்ட் மெடல் கொடுப்பாங்க சோ இது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹானர் ஃபார் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர்ல ஒரு மிக உயரிய விருதா வந்து சொல்றாங்க சரிங்களா இத யார் கொடுக்கறா அப்படினு பாத்தீங்கன்னா ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் தான் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இதை யார் கொடுக்குறா அப்படின்னா ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை யார் அப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷோட குவீன் அவங்க வந்து அவங்களோட பர்சனலாகவே இதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க சரிங்களா இதுக்காக ஒரு ஜூரியோ இதுவெல்லாம் செட் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களோட பர்சனல் ஒப்பீனியில் இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை சேர்ந்த பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்றது தான் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பாலகிருஷ்ண ஜோஷி சரிங்களா அவருக்கு தான் என்ன பண்ணுறாங்க 2022 இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐஐஎம் பெங்களூர் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூருக்கும் அதே போல அரண்யா லோ காஸ்ட் ஹவுசிங் இண்டோர் சரிங்களா அரண்யா அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் ஒரு பகுதி இருக்கு அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து குறைந்த மதிப்பீடுல கட்டப்பட்ட வீடுகள் ஸோ அதனால என்ன பண்றாங்க இவருக்கு இந்த விருது கொடுக்குறாங்க பிளஸ் வந்து இவர் வாங்கின வேற விருதுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஸ்கர் அவார்டு அண்ட் ஆகா கான் அவார்டு பிரிட்ஸ்கர் அவார்டு அண்ட் ஆகா கான் அவார்டு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே அவர் வாங்கியிருக்காரு இப்போ என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லிட்டு மெடலும் கொடுக்குறாங்க இது யாருக்கு கொடுக்குறா அப்படின்னா பாலகிருஷ்ண ஜோஷிக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ 2022 ராயல் கோல்டு மெடல் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண ஜோஷிக்கு கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கேட்டகரி ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் பை கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அவங்கள ஸ்போர்ட்ஸில் வாலண்டியர் பண்ண வைக்கணும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்கள ஸ்போர்ட்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேலோ இந்தியாவில் வந்து யங்ஸை வந்து யங் சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அதன் மூலயமா ஒலிம்பிக் மற்றும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய கேம்ஸில் வந்து நிறைய கப்ஸை ஜெயிக்கணும் மெடல்ஸ் வாங்கணும் கோல்டு மெடல்ஸ் வாங்கணும் அது மாதிரி நிறைய மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க அதோட ஒரு பார்ட்டாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த டிசேபிள்டு பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு யார் அசிஸ்டன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க அதே போல் ஃபண்ட் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டிசேபிள்டு பர்சன்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து கேம்ஸில் பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அதே போல் அவங்கக்கிட்ட கேமுக்கான அவேர்னஸும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரியாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா டிசேபிள் பர்சன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள கேம்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதும் அவங்கள்ட்ட அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2021 சரிங்களா குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2021 இதை எதுக்காக இதை யார் வெளியிடறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் சரிங்களா யார் வெளியிடறா அப்படின்னாக்கா நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் அண்டு ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் ஹாப்கின்ஸ் சென்டர் சரிங்களா யார் வெளியிடறா அப்படின்னா நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் சென்டரும் சரிங்களா இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க இது எதுக்காக வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இஷ்யூஸுக்கு வந்து செலவு பண்ணுறது இது வந்து குறைஞ்சிருக்கு அதாவது வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ண உலக நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது அந்த பேண்டமிக் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொஞ்சம் வந்து செகண்டரியாக பார்க்குறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறாங்க ஸோ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேண்டமிக் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க அதுக்கான பட்ஜெட் ஒதுக்குறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் ஹெல்த் சிஸ்டம் ரிஸ்க் என்விரான்மெண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது அவங்க எவ்வளோ எந்த அளவில் ப்ரிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42.8% தாங்க எடுத்துருக்கு அப்போ எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா 42.8% தான் எடுத்துருக்காங்க ஸோ கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டு வந்து 43.6% எடுத்திருந்தாங்க ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 42.8% எடுத்துருக்காங்க ஸோ கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா 2019 கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆயிருக்காங்க ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸான ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்தோனேஷியாலாம் பார்த்தீங்கன்னா 1-1.5% என்ன இருக்காங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க பட் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லிப்டாக இருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏ தாங்க இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்காங்க 75.9
9% எடுத்து யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் இருக்காங்க. செகண்ட் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க, 71.1% எடுத்து செகண்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், சரிங்களா? அதாவது வேர்ல்ட் லெவலில் ஹெல்த்துக்கான ஒரு இண்டெக்ஸாக வந்து இதை வெளியிடறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி சிட்டி இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்பாஞ்சி சிட்டி இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் தாங்க பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா ஃப்ளட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஓப்பன் ஏரியாஸாக பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓப்பன் ஏரியா திறந்தவெளி வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டிக் பண்ணிவிட்டு அந்த ஏரியாஸில் ஏதாவது 80-90 feet வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டிக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வாட்டரை வந்து அதிக அளவில் வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ வாட்டரை வந்து ஃப்ளட்டை வந்து குறைக்க முடியும். ஸோ அப்போ பெரிய ரீஜனில் என்ன பண்ணலாம் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டிக் பண்ணிவிட்டு அங்கே வாட்டர் ஷெட் ஏரியாவை அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் டெம்பிள் இருக்கு இல்லையா, கோயில்கள் இருக்கு இல்லையா, கோயிலில் இருக்கிற கூட டேங்க்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க வாட்டரை வந்து சேவ் பண்ணணும். ஃப்ளட் டைமில், அதாவது ரெய்னி டைம்லேருந்து வாட்டரை சேவ் பண்ணி வாட்டரை வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை லேட்டராக வந்து சம்மர் சீசன் அந்த மாதிரி டைமில் வாட்டரில் சமயத்தில் அந்த வாட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இது எதோட பார்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா ஹரிடே அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்ட் யோஜனா ஹரிடே ப்ளஸ் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அம்ருட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ருட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் இது ஒரு கம்பைண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமா ஸ்பாஞ்சி சிட்டி இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதே போல் கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆன் ஹியூமன் எனர்ஜி ஆடிட் HEA, சரிங்களா? இதை யார் லான்ச் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான். யார் லான்ச் பண்ணுற அப்படின்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி லான்ச் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8th to 14th December 2020 என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு 8th to 14th December 2021 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எனர்ஜி ரிலேட்டடான கன்சர்வேஷன் அதோட ஆடிட்டிங் அந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்குகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ட்ரைனிங் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இதன் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எனேபிள்ஸ் அக்கௌண்ட் மானிட்டரிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எனர்ஜி யூசஸ் ஆஃப் வேரியஸ் எனர்ஜி கன்சூமிங் எக்யூப்மெண்ட், சரிங்களா? வேரியஸ் எனர்ஜி கன்சூமிங் எக்யூப்மெண்ட் ப்ளஸ் ஹோம் யூட்டிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அதோட எனர்ஜி யூசஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எதோட ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஆஃப் ஆசாத்திகா அம்ரித் மகா உற்சவ், சரிங்களா? ஆசாத்திகா அம்ரித் மகா உற்சவ், அதாவது 75th ஆனிவர்சரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குல்ல. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த டே வந்து இந்த டேக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் எனர்ஜி பில்ஸ் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் கன்சியூமர்ஸ், அதாவது என்ன பண்ணுறாங்க இதன் மூலயமா அந்த எனர்ஜி எங்கெங்கெல்லாம் வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து எனர்ஜி பில்லை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்பனும் ரெடியூஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பெரிய அளவில் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணும்போது கார்பனையும் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்தா கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆன் ஹோம் எனர்ஜி ஆடிட் HEA, சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எனர்ஜி ரிலேட்டடான விஷயம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, டீக்கியா பார்த்துடலாம். December 11 யூனிசெஃப் டே, சரிங்களா? December 11 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிசெஃப் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதன் யூனிசெஃப் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் சில்ட்ரன் டு ரெக்கவர் ஃப்ரம் த இன்டர்ப்டேஷன் அண்டர் லேர்னிங் லாசஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ த பேண்டமிக் இன் த லாஸ்ட் 2 years. அதாவது வந்து இந்த இதுக்கு தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ஹெல்ப் சில்ட்ரன்ஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் இன்டர்ப்டேஷன் அண்டு லேர்னிங் லாசஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ த பேண்டமிக் இந்த லாஸ்ட் 2 years, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இயற்கான தீமாக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிசெஃப் டே December 11 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அனௌன்சஸ் லான்ச்சஸ் ஆஃப் ககன்யான் இன் 2023. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க ககன்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு மிஷனை 2018 வந்து சொல்லியிருப்பாங்க, 2022 டார்கெட்டாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ டியூ டு கோவிட் பேண்டமிக்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மிஷனை வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து 2023 சேஞ்ச் பண்ணுறாங்க.
சோ நெக்ஸ்ட் நாம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE இஷ்யூஸ் அட்வைசரி ஆன் ரூஃப் டாப் சோலார் RTS ஸ்கீம். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சோலார் பேனல்ஸ் வந்து வீடுகள் மேலையும் இண்டஸ்ட்ரீஸ் மேலையும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலையும் பில்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து ரினியூவபிள் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே மக்கள்கிட்ட பெரிய அளவில் போய் ரீச் ஆகாதனால தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணி இதன் மூலயமா சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் 40 GW எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சோலார்னால் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நாம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வில் ஹவ் 9 நியூ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பை 2024. 2024க்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா புதுசாக வந்து 9 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 22 நியூக்ளியர் ரியாக்டர் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது. ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 6780 MW எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா 9 புதுசான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த செட்டப் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா கார்பன் டிஸ்போசல்ஸை வந்து குறைக்க முடியும், கார்பன் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் இஷ்யூஸ் கைட்லைன் ஃபார் யூசிங் ட்ரோன் டு ஸ்ப்ரே பெஸ்டிசைட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன் மூலயமா பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லியை வந்து தெளிக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஹியூமன் தெளிச்சிட்டு இருந்ததுனால அதில் வந்து எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன் மூலயமா பெஸ்டிசைட்ஸ் தெளிக்க போகிறது. அதான் வந்து இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹடிப்பு வெட்லேண்ட் சரிங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம்சார் வெட்லேண்ட் கன்வென்ஷனில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இது வந்து ராம்சார் கன்வென்ஷன் வெட்லேண்ட் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளைஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஹசாடஸ் அதாவது வந்து த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு IUCN சரிங்களா. IUCN என்ன பண்ணுறாங்க ரெட் லிஸ்ட்டில் வந்து இந்த ட்ராகன் ஃப்ளைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 16% ஆஃப் டிராகன் ஃபிளைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் 6016 வந்து ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா IUCN வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் கோல்டு மெடல் 2022. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்கிடெக்சருக்காக கொடுக்குறாங்க. இந்த ஆண்டுக்கான ராயல் கோல்டு மெடல் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியனுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்கிடெக்சருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. ராயல் கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு வந்து 2022க்கான அவார்டு பாலகிருஷ்ண ஜோஷி ஃப்ரம் இந்தியா அவருக்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கேட்டகரி ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பை கவர்மெண்ட். என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், அதே போல் மோர் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை உருவாக்க முடியும். ஸோ இதன் மூலயமா ஒலிம்பிக்லையும் மற்ற இன்டர்நேஷனல் லெவல் கேம்ஸ்லையும் கோல்டு அண்ட் மெடல்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2021 சரிங்களா. இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவும் ஜான் ஹோப்கின்ஸ் சென்டரும் சரிங்களா. ஸோ இதன் மூலயமா உலக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குளோபல் லெவல் குளோபலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸோட அவங்களோட பேண்டமிக்குக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் அதே போல் குளோபல் லெவலில் அவங்க செக்யூரிட்டிஸை எப்படி ஹெல்த்துக்கான செக்யூரிட்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்தியா வந்து ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 0.8% 0.8 குறைஞ்சி 42.8 தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோம். இந்த ஸ்கோர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்றது தான் யூஎஸ்ஏ இருக்காங்க, 75.9 இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி சிட்டியின் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது யார் சென்னை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சி சிட்டியின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளட் சமயத்தில் பெரிய டிக்கர் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் ஷெட் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 80-90 feet வந்து ஒரு பெரிய டிக்கர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து தண்ணியை சேவ் பண்ணுறது அதன் மூலயமா கிரவுண்ட் வாட்டரை இம்ப்ரூவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசன் அந்த மாதிரி வறட்சி காலங்களில் அந்த தண்ணீரை பயன்படுத்துறதாகவும் இந்த சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆன் ஹோம் எனர்ஜி ஆடிட் HEA சரிங்களா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங் கன்சர்வேஷன் இதெல்லாம் வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கில் ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அப்படின்றதான் இதை பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா December 8-14 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனோட ஒரு பகுதியாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. So, I hope this video will be very useful for you. So, please like, share and subscribe. Thank you.